வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். நோய் வந்து கட்ட சக்தி தான், அது இரவுக்கு தான் வரும் அதிகமா தாக்கம் நடத்துறதுக்கு. நோயும் பேயும் ஒன்று ஒன்று சொல்கிறது அதனுடைய அடையாளத்தில் தான். இரவில் அது தாக்கம் நடத்தும். இரவுங்கிறது யாரும் பெருசாக உதவி செய்கிறதுக்கு ஓடி வராத நேரம், அனுபவிக்கணும்னு. அதனால் நோயும் அனுபவிப்பான், இந்த பேயும் அனுபவிக்கும், தாக்கம் அதிகம். அப்போ அந்த நேரம் கடவுளை கூப்பிடணும். அதுக்கு தான் ஜாம பூஜைன்னு பைரவம் வச்சிருக்கிறது. இறைவனை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பைரவ மூர்த்தியை இரவில் கூப்பிட்டு கும்பிட்டு அந்த பாக்கியத்தை நம்ம பெறுகிறோம். அதனால தான் கொடூர நிலைகளில் பூஜை செய்கிறவங்க கூட அந்த பைரவத்தை வணங்கி தான் அதுக்கு இடம் கொடுப்பான். கொடூரம் அப்படிங்கிற மாதிரி கொடூர நோய்கள் தான், நோய்ங்கிற நிலைகளினுடைய அடையாளத்தை அழிக்கிறதுக்கு அந்த பைரவத்தை கூப்பிடணும். அந்த பைரவத்தினுடைய அடையாளம் ஒட்டுமொத்த மருத்துவம், மருந்து. அகலக்காலும் இருக்காது, ஆழமான நிலையும் இருக்காது, ஒரே சிந்தனை, மேலோட்டமாக போகக்கூடிய, வேகமாக போகக்கூடிய நிலை, மருத்துவம். பைரவ ஆலயத்தினுடைய செயல் சிறப்புகள் அது. அந்த ஆலயத்துக்குள்ளுக்கு நீங்கள் போங்க, மருத்துவம் நமக்கு சாதாரணமாக தேவைப்படாது, இந்த மருத்துவம் போதுன்னு உணர்வில் எட்டிக்கிடும். பொதுவாக நிழல் விழாது அப்படின்னு சொல்லி தான் ஆலயங்களில் ஆண்டவன் கோபுரங்களை கட்டி பழகும். அது பகலில் நிழல் விழக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு அடிப்பாதம் விரிஞ்சு மேல்பாதம் போகும்போது நிழல்களை அது தடுத்துரும். அது ஒரு தந்திரம். நிழலே விழக்கூடாதுன்னா அது இருள் தான். இருள்லையும் இறைவனை வணங்கக்கூடிய முறைகள் பூஜைகள் பைரவத்துக்கு இருக்குது. மற்றபடி ஆலயங்களில் அந்த செயல்களை செய்ய மாட்டாங்க. இரவு அப்படின்னு சொல்லும்போது சமத்தளத்தில் இருக்கக்கூடிய நிலை, நாம் பகுத்தறிவில் கொண்ட பாதை 12 மணி. அதனால் இந்த 12 மணி நிலைகளில் நமக்கு பேயும் நோயும் ஆட்டம் போடும். அதை ஆண்டவான்னு அப்போ சொல்லும்போது பைரவமூர்த்தியை வணங்கினா போகிறோம், அந்த நோயும் பேயும் அடங்கும். அடக்கி ஆளக்கூடிய மூர்த்தி பைரவமூர்த்தி. அதனால தான் அவன் பிரம்மனையும் அடக்கி ஆண்டான். பிரபஞ்ச நிலைகளில் அடக்கி ஆளக்கூடிய முறையும் அந்த பைரவத்துக்கு. அதனால காலம், பிரபஞ்சம் அந்த காலத்துக்குள்ள இருக்கிறதுனால காலமூர்த்தி, காலத்தினுடைய அதிபதி அப்படின்னுலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக விரோத சக்தி அப்படின்னு சொல்லும்போது நோய் தான் நமக்கு முதல் அஸ்திவாரம் போட்டு கொடுக்கும். அதுதான் வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666.